அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் உமர் ஷெரீஃப். நான் இப்போது உங்கள் முன்னாடி பேசியிருக்கிறேன். சீதக்காதி என்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அது சம்மந்தமாக உங்கள் முன்னாடி பேசியிருக்கேன். நான் பாய் வந்து படத்தை பற்றிலாம் பேசுகிறான்னு நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து சில படங்களை வந்து விரும்பி பார்ப்பேன். அதாவது உண்மையான கதையாக இருந்துச்சுன்னா, இப்போ டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு படம் வந்துச்சு, அதை வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி பார்த்தேன். அதில் வந்து மம்முட்டி வந்து நடித்தார், அந்த படத்தை பார்த்தேன். அதே போல் பெரியார் படத்தையும் நான் பார்த்தேன். பெரியார் வந்து நம்ம சத்யராஜ் நடித்தார். அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நான் வந்து தேடி தேடி விரும்பி பார்ப்பேன். இந்த இத்து போன படம், இந்த ஆபாசமானது, அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து எனக்கு மார்க்கம் வந்து தடை செய்து, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுனால. நல்ல இந்த டூயட்டு, இந்த பெண்கள் ஆபாசம், டான்ஸு, அப்புறம் இந்த சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கூத்தாடுறது, இதெல்லாம் வந்து நாம் வந்து பார்க்குறது கிடையாது. ஏன் சொல்லப்போனால் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் வந்து எதற்காக நான் படம் வந்து பார்க்குறேன்னா, இதில் வந்து சில விஷயம் வந்து எவ்வளோ புத்தகங்களில் படித்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட, ஒரு 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ ஒரு படத்தை பார்த்துட்டோம்னா அப்படியே வந்து ஒரு சில விஷயம் அப்படியே நம்ம மைண்டில் ஏறிடும். அப்படின்றதுக்காக நான் வந்து சில படங்களை வந்து விரும்பி பார்க்குறது உண்மையான கதையாக இருந்தான். அப்படி அந்த வரிசையில் வந்து சீதக்காதின்ற ஒரு படத்தோடைய பேர் எனக்கு வந்துச்சு. சீதக்காதின்னொடனே நான் வந்து வரலாற்றில் ஒரு இடம் பிடித்த ஒரு நபர்னு நினச்சேன். ஏன் சொல்லப்போனால் 1700 நூற்றாண்டில் வந்து ஒரு நபர் வாழ்ந்தார், சீதக்காதி என்னக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ஒரு முஸ்லீம். அவருக்கு என்ன பேர்னா, ஆக்சுவலி ஷேக் அப்துல் காதர்ன்றது அவருடைய பேர். ஆனால் அவரை வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சீதக்காதின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே வாழ்ந்த ஒரு நபர். அப்போ அவருடைய காலகட்டத்தில் வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ வாரி வாரி கொடுக்குறார், கொடை வல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதுக்காகவே வந்து ஒரு பழமொழியே உண்டு, செத்தும் கொடுத்தார் சீதக்காதின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்தும் கொடுத்தார் சீதக்காதி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நான் வந்து கேள்விப்படல, சில பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக என்ன மாதிரி ஒரு சிட்டியில் வாழக்கூடிய ஒரு நபன் கூட ஒரு சீதக்காதின்னும் போது, அப்போ வரலாற்றில் வந்து இடப்பட்ட ஒரு நபருடைய ஒரு கதையாக இருக்குமோன்னு நினச்சி தான் நான் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம். அதனால் நம்ம வந்து எப்படியோ பார்த்துருவோம் சொல்லிட்டு பார்த்தா, அந்த படத்துக்கும் அதில் உள்ள கதைக்கும் அதில் இருக்கக்கூடிய டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை. சீதக்காதின்னு நினச்சிட்டு நீங்கள் சீதக்காதியோட வரலாறு தான் அதை சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போனீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் வந்து ஏமாற்றத்தை தான் அடைவீங்க. ஏன்னு சொல்லப்போனால் அந்த படத்துக்கும் அந்த சீதக்காதி என்னக்கூடிய நபருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இறந்தும் கொடுத்தார் சீதக்காதியை போல் இந்த படத்தில் வந்து ஒரு நபர், ஒரு மெயினான ஒரு கேரக்டர், அவர் இறந்துட்ட பிறகும் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் இறந்துட்ட பிறகும் வந்து அவர் நடிக்கிறாரு. அவர் இறந்துட்ட பிறகும் கூட சில மக்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அந்த லைன் மூலமாக தான் அந்த சீதக்காதியை வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படம் வந்து ஒரு விதமான பேய் படங்க. ஆனால் அது பேய் படம்னு சொல்ல மாட்டாங்க, இது ஒரு விதமான பேய் படம். என்னன்னு சொல்லப்போனால், அவர் இறந்துட்ட பிறகு வந்து யாராவது படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த நடிகரோடைய உடம்பில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திக்குவார் ஆக்டிங் மூலமாக. அதாவது அந்த பேய் வந்து ஒரு நடிகரோடைய உடலில் போய் அவர் வந்து நல்லபடியாக ஆக்ட் பண்ணுவாராம். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் வந்து மெயினான தீம். இதை தீமாக வந்து வச்சு அதை வந்து முழுசாக வந்து படத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பேய் படத்தை வந்து நம்ம எப்படி, இதை பற்றியும் ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் சொல்லப்போனால், மனிதன் இறந்துட்ட பிறகு மறுபடியும் இந்த பூமிக்கு வர முடியுமா? யாருடைய அது உடலில் போய் சேர்ந்து மனிதனுடைய உடலில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, இதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் உங்களுக்கு சில விஷயத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு மனிதன் இறந்துட்ட பிறகு அவனுடைய ரூஹ் என்று சொல்லப்படும், அரபியில் வந்து ரூஹ்னா, நீங்கள் வந்து தமிழில் வந்து சாதாரணமாக ஆத்மான்னு சொல்லலாம். இந்த ஆத்மா ஆகட்டும் இல்லை ரூஹ் ஆகட்டும், மனிதன் இறந்துட்ட பிறகு மலக்குங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். மலக்குங்கன்னா கண்களுக்கு தெரியாத இறை தூதர்கள், அவர்களை வந்து வானவர்கள் என்று சொல்லுவோம். இவர்களை வந்து இறைவன் வந்து ஒளியால் படைத்தான். மனிதனை எப்படி மண்ணால் படைத்தானோ அதே போலவே இவர்களை வந்து ஒளியால் படைத்தான். அப்போ இவர்களை வந்து என்ன பண்ணோன்னா, மனிதன் இறந்த பிறகு இந்த அவனுடைய ஆத்மா வந்து இவங்க வந்து கஸ்டடியில் எடுத்து போயிடுவாங்க. கஸ்டடியில் எடுத்துகிட்டு இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் அவங்க வாழ்வாங்க. அது எப்படின்னா, இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் ஒரு தடை இருக்குது. ஆக நாம் வந்து மீறி அவங்கள
நம்ம பார்க்க முடியாது, அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது, அவங்க வந்து வேறு ஒரு உலகத்தில் அவங்க இருக்காங்க. அதே போல் அவங்களும் நம்மளோட வந்து தொடர்பு கொள்ள முடியாது. அதான் அந்த அரபியில் வந்து பர்சக்குன்னு சொல்லுவோம். பர்சக்னால் தடை செய்யப்பட்டிருக்கு, நடுவில் வந்து ஒரு திரை இருக்கிறது, நடுவில் வந்து ஒரு தடை இருக்கிறது. ஆக நாம் வந்து அவங்களோட தொடர்பே நம்ம கொள்ள முடியாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ மனிதன் இறந்துட்ட பிறகு மனிதன் தான் மறுபடியும் வந்து மக்களுடன் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரி சில மக்களுக்கு தெரிய வருது. அது என்ன அர்த்தம் அப்படின்றது நீங்கள் கேட்கும் பொழுது, அதாவது சில மக்களுடைய உடலில் வந்து ஏதோ பேய் வந்துருச்சுப்பா, அம்மா வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா, மனிதனோட உடலில் வந்து ஜின்னு போய் ஒரு விதமான ஒரு சில காரியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜின்னுன்னா அவர்களை நெருப்பால் படைக்கப்பட்டவர். இறைவன் எப்படி மனிதனை வந்து மண்ணால் படைத்தானோ, அதே போல் வானவர்களை வந்து இந்த ஒளியால் படைத்தானோ, அதே போலவே இந்த ஜின்னுகள் என்னக்கூடிய அந்த வர்க்கங்களை இறைவன் வந்து நெருப்பால் படைச்சிருக்கான். இந்த நெருப்பால் படைத்த இந்த ஜின்னுகளிலும் நல்ல ஜின்னுகளும் உண்டு, கெட்ட ஜின்னுகளும் உண்டு. அவங்களுக்கும் வந்து என்ன பிள்ளை குட்டிகளும் உண்டு, அவங்களும் வந்து உணவு சாப்பிட்றதும் உண்டு. ஆனால் அவங்க சாப்பிட்ற உணவு வேறு, அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி. ஆக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ஜின்னுகள் அவர்கள் வந்து சில மனிதர்களுடைய உடலில் போய் சில பிரச்சனைகள் உண்டாக முடியும். அந்த ஒரு காரணத்தினால மனுஷன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இன்னும் உள்ளே பூந்த மாதிரி இருக்குது, மூஞ்சி மாறிடுச்சு, நடைமுறை மாறிடுச்சு, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் மாறிடுச்சு, என்னென்ன புதுசு புதுசாக பேசுகிறாங்க, அந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியாது ஆனால் இங்கிலீஷ் பேசுவப்பில், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து இந்துக்களும் பார்த்துருக்காங்க, முஸ்லீம்களும் பார்த்துருக்காங்க, கிறிஸ்தவர்களும் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த ஜின்னுகள் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால், உலகமில் அதிகமான ஜின்னுகளை இறைவன் படைச்சி வச்சுருக்கான். அது போக மனிதனுடைய உடலில், ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் வந்து இறைவன் ஒரு ஜின்னை படைச்சி வச்சுருக்கான். ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் ஆத்மாவும் உண்டு, கூடவே ஒரு ஜின்னும் உண்டு. அதே போல் ஒரு வானவரையும் இறைவன் படைச்சி, ஒரு மனிதனோட கூடிய ஒரு வானவரும் இருக்கும். அந்த வானவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு வேளையிலும் வந்து மனிதன் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படும் போது அந்த வானவர் வந்து நல்ல உபதேசம் பண்ணுவாப்பில், நீங்கள் நல்லது பண்ணுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்க, நீங்கள் உண்மையை பேசுங்க அப்படின்ற உபதேசம் வந்து உள்ளுக்குள்ளேருந்தே நம்மளுக்கு வரும். இதை வந்து மனுஷன் நினைப்பேன்னா, இது ஒரு மனசாட்சின்னு நினைப்பான். மனசாட்சின்றது அதை மனிதனுடைய ஆத்மா. ஆனால் கூடவே வந்து இந்த வானவர்கள் சொல்லக்கூடியதையும் மனிதனுக்கு எட்டும். அதே போல் இந்த ஜின்னு என்னென்னா, ஜின்னில் வந்து இந்த பெரும்பாலும் வந்து கெட்ட ஜின்னுகள் இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மனுஷனை வந்து தவறு செய்கிறதுக்கு தூண்டுதல் செய்வாங்க. அதாவது ஒரு பொய் சொல்ல வைக்கிறதும், ஒரு தவறான ஒரு நடவடிக்கையில் செல்வதற்கு ஊக்கப்படுத்துவதும், இதெல்லாம் வந்து இந்த ஜின்னு செய்யும். ஆக மனிதனோட உடல்லையே வந்து ஜின்னும் வாழுது, ஆத்மாவும் இருக்குது, அதே போல் வானவரும் இருப்பாப்பில். ஆனால் மனிதன் இறந்துட்ட பிறகு ஆத்மா தனியாக போயிடுச்சு, ஆனால் இந்த ஜின்னு இருக்குல்ல அது தனியாக இருக்கும். இந்த ஜின்னுக்கு வந்து நம்ம கூடவே வாழ்கிறதுனால நம்ம என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் வந்து அதிகமாக அதுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் எங்கெங்கே போவார், இவர் எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் பழகிறாரு, இவர் இவருடைய இஷ்டமான விஷயங்கள் என்ன, இவருக்கு பிடிக்காத விஷயம் என்ன, இதெல்லாம் வந்து ஜின்னுக்கு தெரியும். ஆக இந்த ஜின்னுக்கு ஒரு சில நேரத்தில் குழப்பத்தை உண்டாக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொண்ட ஜின்னு, அதாவது தீமையை பரப்பணுன்ற ஒரு ஜின்னு வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து மக்களுக்கு நடுவில் போய் ஏதாவது இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணும். அட்டகாசம் பண்ணும்பொழுது சில நேரம் மனித ரூபத்தை கூட எடுக்கும், சில நேரம் மனிதருடைய உடலில் கூட போய் சேரும், சில நேரம் பாம்பாக கூட மாறும், சில நேரம் வேறு ஒரு உருவமாகவும் மாறும். இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, குரான்லிருந்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராகிய, கடைசி இறை தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரான்லேயே வந்து வரும் எப்படின்னா, சூரா அன்ஃபாலில் 8வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இப்லீஸ் ஆகிய ஒரு ஜின்னு வந்து மனித ரூபத்தில் வந்திருப்பாப்பில். அப்போ வானவர்கள் வரும்பொழுது அந்த இப்லீஸ் வந்து ஓடும், என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல அதனால் நான் வந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு மனித ரூபத்தில். அதே வந்து நம்ம வந்து நபிமொழி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய போதனையில் நாம் படிக்கும் பொழுது அவங்களே சொல்லுவாங்க, இப்லீஸ் வந்து சுராக்கா பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் வந்திருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒரு பேய் வந்து மனிதனுடைய உடலில் போய் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்க முடியுமா அப்படின்ட்டு வரக்கூடிய கேள்விக்கு, பேய்னா மனிதனுடைய ஆத்மா அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு ஜின்னு வந்து அதுக்கு காலம் இருக்கும் பொழுது அது வந்து குழப்பம் செய்யணுன்ற விரும்பும் பொழுது இது இந்த மாதிரி செயல்கள் செய்யலாம். ஆனால் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா,
என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால், சிலர் வந்து கோயிலுக்கு கூட்டு போவாங்க, சிலர் வந்து ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, சிலர் வந்து பள்ளிவாசலுக்கு ஒரு மௌல்விகிட்ட கொண்டு போவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வரும்போது என்ன வந்தால், நாங்கள் வெறும் குரான் படிப்போம் மற்றும் நபி மொழி, நபி வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அஸ்கார் எனக்கூடிய சில என்ன சொல்கிறது இறைவனிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அதை நாங்கள் படிப்போம். ஆக ஹதீஸின் மூலமாக அந்த பிரார்த்தனைகளும் படிப்போம், குரான் மூலமாக அந்த வசனங்களையும் படைப்போம். இதை படிக்கும் பொழுது அந்த ஜின்னுகளுக்கு அங்கே பிரச்சனை உண்டாகும், அவங்க வந்து அந்த உடலை விட்டு ஓடி போயிடுவாங்க. சில நேரம் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பேசுவாங்க. இதெல்லாம் வந்து ருக்கியானக்கூடிய ஒரு செயல்பாடுகள், இதை வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. ஆக இதன் மூலமாக பலனும் அடைஞ்சிருக்கிறார்கள். ஆக நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் போய் பாருங்கள், மக்ரிப் நேரம் அதாவது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஹிந்துக்கள்லாம் வந்திருப்பாங்க அங்கே, முஸ்லீம்களும் வருவாங்க ஹிந்துக்களும் வருவாங்க, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வருவாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஓதி பாருங்கன்னு சொல்லிட்டு ஓதி பார்க்குறது என்ன, குரானை தான் ஓதி, குரானை தான் ஓதி பிள்ளைங்களோட முகத்தில் வந்து ஊதுவோம், அது போக தண்ணியில் கூட ஓதி கொடுப்போம். இதெல்லாம் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், குரானை வந்து ஓதி மக்களுடைய முகத்திலையோ இல்லை அவங்களுடைய கையில் ஓதி ஊதி உடம்பெல்லாம் தடவுறதுக்கு வந்து ஆதாரங்கள் உண்டு. ஆக கந்திருஷ்டிக்கு மற்றபடி இந்த ஜின்னுடைய செயல் மற்றபடி செய்வினை இதெல்லாத்தையும் வந்து உடைக்கிறதுக்கு குரான் மூலமாக நாங்கள் அதிகமாக குரானை ஓதும் பொழுது அதை வந்து முடிச்சிட முடியும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதை வந்து உங்கள்கிட்ட எதுக்கு நான் பங்குந்துக்கிறேன்னா, ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒரு கருத்து சொல்லப்படுங்க, அந்த கதையை எழுதக்கூடியவர்கள் வந்து அவர் ஒரு சிந்தனையை வந்து மனசில் வச்சுருப்பார். ஒரு கதையை எழுதுகிறார்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்கும், அவருக்கு பின்னாடி ஒரு 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 சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனைக்கு அடிப்படையில் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதே போல் அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைக்கு சில விஷயம் முரணாக வரும்பொழுது நம்ம சில கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறோம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டையும் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், இதில் எது உண்மையோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யாரையும் வந்து நாங்கள் வந்து வற்புறுத்துறது கிடையாது, இதுதான் நீங்கள் நம்பி ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல, ஆனால் இது உண்மைன்றது எங்களுடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து இதுதான் உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் இதன் மூலமாக நீங்களும் பலன் பெறலாம். அது போக இன்னொரு விஷயம் முடிச்சு, இந்த பேய் கதை ஒன்று முடிஞ்சா, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த படத்தில் வந்து அவுரங்கசேப்பை காமிக்கிறாங்க. அந்த அவுரங்கசேப்போடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் ஒரு நாடகம் மாதிரி காமிச்சிட்டு அதில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நான் ஒரு முசல்மான் நான் எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், என் கையில் வந்து ரத்தமாக இருக்குது, இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே அப்படியே விட்டாப்பில், இதுக்கு காரணம் என்ன அப்படின் போது மக்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, இது என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி பண்ணாப்பில், மதமா இல்லை ஆட்சி அதிகாரமா இல்லை மனிதனுக்கு வந்து ஒரு விதமான எல்லாத்தையும் தான் தான் பெருமையை அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மக்களை கொண்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வரும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவுரங்கசேபை பற்றி வந்து மக்கள் எவ்வளவோ எழுதியிருக்காங்க, ஆனால் அதில் வந்து சிலர் வந்து ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அவரை பற்றி எவ்வளோ குற்றத்தை சாட்டி தவறாகவே எழுதியிருக்காங்க, சிலர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக எழுதியிருக்காங்க. ஆக இந்த அவுரங்கசேபை பற்றி நம்ம பேசுகிறதுக்கே 100 நேரத்தை ஒதுக்குவோம். இன்ஷாலா வரக்கூடிய காலகட்டத்தில் அவுரங்கசேப் யார், அவருடைய காலகட்டத்தில் எப்படி இந்தியா இருந்துச்சு, என்னென்ன விதத்தில் வந்து பயனடைஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதையுடைய மாரல் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, படம் எடுக்கும் பொழுது ஒரு ஆபாசமோ இல்லை மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்தையோ நீங்கள் வந்து படம் எடுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டாகட்டும் இல்லை அதில் வந்து நடிக்கக்கூடிய விஷயமாகட்டும் அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ரொம்ப நல்ல ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த டைரக்டருங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் இந்த ப்ரொடியூசர் வந்து என்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எப்படியாவது படத்தை எடுத்து ஏன்னா வட்டி கடனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும், அது வந்து மக்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும், அதே நேரத்தில் மக்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கணும், அது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு படம் எடுக்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய நோக்கம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் கூட இந்த படம் வந்து எடுத்து வைக்கிது. இதை வந்து நம்ம வந்து வரவேற்கலாம், ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தில் ஆபாசம் என்பது கிடையாது, இருந்தாலும் கூட ஒரு சீனில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து கட்டி பிடிக்கிற சீனை வந்து இது ஒரு நார்மலாக எல்லா படத்துலையும் இருக்கக்கூடிய சீனு, ஆனால் இதையே வந்து ஒரு பெரிய ஆபாசம் அப்படின்ட்டு சொல்லி இந்த படத்தில் வந்து விமர்சிக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு அளவுகோலை வைத்து வரக்கூடிய காலகட்டத்தில் படம் எடுக்கக்கூடியவர்கள் டைரக்டராகட்டும் இல்லை ப்ரொடியூசராகட்டும் இந்த ஆபாசத்தை வந்து முழுக்க முழுக்க ஒழித்து ஒரு நல்ல ஒரு கருத்தை மக்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் கூட அது மூலமாக ஒரு 4-5 விஷயத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அதாவது எங்களை போல ஒரு கூட்டங்கள் வந்து இதுக்காக காற்றுக்கொண்டு இருக்கிறது.
வரலாற்று சம்பவங்கள் இல்லை ஒரு எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதை வந்து படம் மூலமாக நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களிடம் இருந்து விடை பெறுவது ரொம்ப ரேராக, ரொம்ப ரேராக இப்படி ஒரு முஸ்லீம் வந்து உங்களுக்கு தாடி ஒரு தலப்பா, அதுக்கு பிறகு உங்களுக்கு குரானை பற்றியும் சொல்லிக்கொண்டே உங்களுக்கு படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னு சொல்லப்போனால் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் வந்து ஒரு பக்கம் தனியாக வந்து எங்களுடைய சர்க்கிள்லேயே நான் வந்து இருந்தேன்னு வச்சுங்க, நான் வந்து எங்கள் மக்களுக்கே நான் வந்து சொல்லிட்டு இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம். ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தால் தான் உங்களுக்கு நான் என்ன விஷயத்தை விளங்கியிருக்கின்றது உங்களுக்கு சொல்ல முடியும், அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த மாதிரி டாபிக்ஸை கூட நான் கொண்டு வரேன். இன்ஷாலா வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன டாபிக்ஸ் வருதோ, என்னென்ன யூஸ்ஃபுல்லான மேட்டர் இருக்கோ அதை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். வாக்கிர் உத்தாமன் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.